திடீர் எடை குறைவுக்கு காரணம் என்ன, எப்படி சரி செய்வது? சில பேர் பார்த்தா திடீர்னு எடை குறைஞ்சிட்டே போகும், அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. உங்களுக்கு என்ன காரணம் தெரியாது, நான் ரெண்டு மூணு காரணம் சொல்கிறேன், ஏதோ ஒன்று சரியாயிக்கலாம். காரணம் ஒன்று, வயிற்றில் பித்தம் ஓவராகி புழு பூச்சிகள் அதிகமானால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை அது சாப்பிட்ருக்கும். சில பேர் பார்த்தா பத்து இட்லி சாப்பிடுவாங்க, பத்து நிமிஷம் மறுபடியும் கபகபாவான பசிக்கும், சொல்லுவாங்க எதுக்கு சாப்பிட்றோம், இது நிறைய பசிக்குதும்பாங்க. ஹலோ, உங்களுக்கு பசி வரல, அந்த புழுப்பூச்சிக்கு பசி வருது, அது சாப்பிட்றது கேட்குது, சாப்பிட்றது கேட்குது. அதுக்கு தான் மூணு மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு சாப்பிட்ணுன்னு ஏன் சொல்கிறோம்னா, ஏதாவது புழுப்பூச்சி இருந்தால் அடிச்சுட்டு போயிடும், ஒரு இட்லி சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டும். ஸோ முதல் பாயிண்ட், வயிற்றில் பித்தம் புழுப்பூச்சி இருந்தால் அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதுக்கு சாப்பிட்றோம், நமக்கு கிடைக்காது, கழிவுகள் அதிகமாகறதுனால உருவாகுது. பூச்சி ஏன் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்றோம், மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடணுமா? பசி எடுக்காமல் சாப்பிட்றனால பழைய குப்பை இருக்கு இல்லையா, மலம் போயிட்டு மறுபடியும் சாப்பிட்டு மலம் போகணும். ஏற்கனவே மலம் இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்டு கழிவுகள் அதிகமாகும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, கழிவுகள் அதிகமாகும் பொழுது அதுக்குள்ளிருந்து கிருமிகள் உருவாகும். இப்போது ஒரு தயிர் இருக்குது, உங்கள் வீட்டில் வச்சுருங்க, தொடவே தொடாதீங்க, ஒரு டம்ளரில் வச்சுருங்க, நாலு நாளுக்கு அப்புறம் பாருங்கள் புழு இருக்கு அதில், அந்த புழு எங்கேருந்து வந்துச்சு, தயிர் கெட்டு போய் புழுதாக மாறிடுச்சு. சாப்பாடு வைக்க அதில் புழு வரும், அரிசி வைங்க புழு வரும், அது மாதிரி வயிற்றுக்குள்ளே கெட்டுப்போன உணவு தான் புழுப்பூச்சிகளை உருவாக்குது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு உட்காந்துருக்கும், அதனால் மூணு மாதத்துக்கு ஒருக்க பேதிக்கு சாப்பிட்டா அது சரியாக போயிடும், உடம்பு வந்துடும். இன்னொன்று, புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால் உடம்பு கம்மியாயிரும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் உடம்பு அதிகமாகிடும். சில பேர் இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது இது அப்படி இப்படி அப்படி இப்படி ஓவராக ஆராய்ச்சி பண்ணி மனசுக்கு பிடிக்காமல் வாழ்ந்து புத்திசாலித்தனமாக வாழ்ந்து டெர்மினேட்டர் மாதிரி எதை பார்த்தாலும் ஜூம் பண்ணுறது, இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்குன்னு புத்தி தான் வாழும், மனசு வாழாது, அப்போ உடம்பு ஒல்லி ஆயிரும். புத்தியை பயன்படுத்தி வாழ வேண்டுமே தவிர புத்தியாக வாழக்கூடாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அஞ்சு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி போயிட்டு யாரெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறத பர்ஃபெக்டாக கரெக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சரியாக சூப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள் அதை என்னென்னு சொல்கிறேன்னா, உடம்பு ஒல்லி ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பசி இல்லாமல் சாப்பிட்றாரு, பசி இல்லாமல் சாப்பிட்டா என்னாகும், இது உடம்பு கெடுதல் நமக்கு தெரிஞ்சு போச்சா? ஓகே, எவ்வளோ கெடுதல், ஒரு நூறு யூனிட் கெடுதல். இப்போ நாம் அதே வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடு தராங்க, பசி இல்லை, நம்ம சாப்பிட்றோம், நமக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குது, அவருக்கு பசி எடுக்காமல் சாப்பிட்டா ஆபத்துன்னு தெரியாமல் சாப்பிட்றாரு, நம்ம தெரிஞ்சு சாப்பிட்றோம், யாருக்கு ஆபத்து அதிகம், நமக்கு தான் அதிகம். நம்ம சாப்பிடும் பொழுது நான் பசி இல்லாமல் சாப்பிட்றேன், இது ஒழுங்காக சீர்ந்ததே ஆகாது, பசி எடுத்து சாப்பிடலாம் விஷம் அப்படின்னு நான் சொல்கிறேன், மூஞ்சி என்னோடய மூஞ்சியெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ என்னாகும், நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா வியாதி அதிகமாகுமா கம்மியாகுமா? அவரை விட நமக்கு அதிகம் தானே கஷ்டம் வரும். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாரு, அப்படியே குடிக்கிறார், பிரமாதம், அருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருப்பார். கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளே போய் உடம்பை கெடுக்கிறது 500 யூனிட், அவர் சந்தோஷமாக இருந்தது 250 யூனிட், நெட்டு லாஸ் எவ்வளோ, 250. நம்ம என்ன பண்ணுவோம், கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு குடிச்சிட்டு இதன் பிஹெச் வேலி 2.8, இது உள்ளே போய் ரத்தத்தின் பிஹெச் வேலி 7.4 குறைச்ச உடனே எலும்பில் இருக்கிற கால்சியமெல்லாம் எடுத்து கொட்டி அப்படின்னு யோசிச்சுட்டே சாப்பிட்டா நமக்கு 50,000 யூனிட்டுக்கு லாஸ் ஆகிரும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன், அறிவு என்பது ஆயுதம், இரண்டு பக்கமும் கூறாக இருக்கிற கத்தி போன்ற ஒரு ஆயுதம், கொஞ்சம் மாற்றி பயன்படுத்த நம்மளே குத்திடும். ஸோ இந்த அஞ்சு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு யாராவது வீட்டுக்கு போய் எதை பார்த்தாலும், இது பிளாஸ்டிக், இது இப்படி, இது ஃபோமு, இங்கே கரண்ட் இல்லை, இது எப்படி இருக்குது, சவுண்டு வருது, பேரிங் போயிடுச்சுன்னு நம்ம வேறு நிறையா சொல்லி கொடுத்துட்டோமா கேட்க, சில பேர் இருக்க ஊருக்குள்ளே போய் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோமா, இப்போ அது இல்லாமல் போயிடுச்சா, அப்போ உடம்புடைய ஒல்லி ஆயிரும். புத்திசாலித்தனமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் உடம்பு ஒல்லி, அதைத்தான் வென பிடிச்ச உடம்புன்னு சொல்கிறாங்களே, இதுதான் வேணை பிடிச்ச உடம்பு இல்லை, ஆராய்ச்சி பண்ணுற உடம்பு. சில பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க, அப்படியே அப்படியே உடம்புடைய ஊதியிரும் இல்லையா. ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக வாழ வேண்டாம், ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ, நடுவில் வாழுங்கன்னு சொல்கிறேங்க. அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன், இங்கே பாருங்கள் வீட்டுக்கு போய் நம்ம டெக்னிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, ஜாலியாக ஃபாலோ பண்ணுங்கள்.
என் கூட ஒரு 10 நாள் இருங்க, ஒரு 4 நாள் இருங்க, என் திட்டுவீங்க, ஏய் நீயாடா இயலர் பாஸ்கர், ஊருக்கெல்லாம் இப்படி பேசிட்டு இப்படி வாழ்கிறே அப்படிம்பீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ மாட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்வேன். புரிஞ்சுங்களா? ஜாலியாக வாழ்கிறதுங்கிறது வேறு, ஸ்ட்ரிக்டாக வாழ்கிறது வேறு. இதுக்கு முன்னால் எதுவுமே தெரியாமல் இருந்தோம், இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக தானே வாழணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு வேளை கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருந்தால் எப்படி குடிப்பேன், முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கவே மாட்டேன், ஒரு வேளை குடிக்கிறதா இருந்தால் நான் எப்படி குடிப்பேன்னு சொல்கிறேன். கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து என்ன பண்ணுவேன், குடிக்கும் பொழுது இது கெடுதல்னு நினைக்காமல் குடிப்பேங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஒன்று குடிக்கக்கூடாது, குடித்தா சந்தோஷமாக குடிக்கணும் இல்லையா, குடித்து முடிச்சுட்டு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிடணும். ஸோ உடம்பு திடீர்னு எடை குறையுதுன்னா, ஒன்று பித்தம் புழு பூச்சி அதிகமாக இருக்குது, இன்னும் புத்திசாலித்தனமாக வாழ்கிறீங்க. இல்லைன்னா கால்சியம் உடம்பில் இல்லை, கால்சியம் டிஃபிஷியன்சி, பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாயிருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4, அது குறையும் பொழுது எலும்பில் இருக்கிற கால்சியம் எடுத்து கொட்டுன்னு, உங்கள் உடம்பில் கால்சியமே இல்லை, ரொம்ப டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு, வெயிலுக்கு போல. அப்போ என்ன பண்ணணும், என்ன பழம் தேங்காவெல்லாம் நான் சொல்ல மாதிரி நல்லா கூல் மாதிரி அரைச்சி மென்று சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கால்சியத்தை அதிகம் பண்ணிவிட்டு, ரிச் கால்சியம் நிறையா கேரட்டு சாப்பிட்டுட்டு கால்சியத்தை அதிகம் பண்ணிவிட்டு பேதி சாப்பிட்டுட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது ரொம்ப ஒல்லியாக போனவங்க மறுபடியும் நார்மலாக வந்துடுவாங்க. இதுதான், இது மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம்.